நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சுற்றுச்சூழல். எந்த சூழலில் உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது மனதை ஒருநிலைப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. மனதிற்கு இதமான மற்றும் வசதியான சூழ்நிலையில் பணிபுரியும் போது வேலையின் மீது அதிகமான கவனத்தை செலுத்த முடியும். அடுத்ததாக எண்ணங்கள். மனதை ஒருமுகப்படுத்துவதில் ரகசியம் என்னது அப்படின்னா, சாதாரண எண்ணங்களால் மனதை குழப்பாமல் பார்த்து கொள்வதுதான். பணிக்கு சற்றும் தொடர்பில்லாத நினைவுகள் வந்தால் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் வேலையில் முழு மூச்சாக ஈடுபட்டு கவனம் முழுவதையும் வேலையில் மட்டுமே செலுத்துவோம். அடுத்ததான் நேரம். செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு நேரத்தை நிர்ணயம் செய்துக்கோங்க. மிகவும் அவசரமான வேலை, சாதாரணமான வேலை அப்படின்னு முக்கியத்துவத்தை பொறுத்து நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. குறிப்பாக நேரத்தினை மிகவும் திறமையாக பயன்படுத்துவதே வேலையில் முழு கவனத்தை செலுத்த முடியும். இப்படி செய்து கொண்டால் சிறு சிறு நிகழ்ச்சிகளால் கூட கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததா எதிர்மறை எண்ணங்கள். எப்பவுமே மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் மனம் நம்பிக்கை இழந்து எதிர்மறையாக நினைக்க தொடங்கும். அதற்கப்புறம் மனதை வற்புறுத்தி வேலை செய்ய தொடங்கும் போது அது ஒத்துழைக்காமல் போகும். அதனால் எப்போதுமே என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் வந்தால் நம்மால் எந்த ஒரு வேலையிலையும் முழு கவனத்துடன் செய்ய முடியாமல் போய்விடும். அதனால் ஒவ்வொரு வேலையாக முழு மனதுடன் செய்து முடித்துவிட்டு அதற்கப்புறம் அடுத்த வேலைக்கு போகணும். இதனால் அனைத்து வேலைகளும் சுலபமாக முடியும். அடுத்ததாக உணவும் உடற்பயிற்சியும். மனதை ஒருமுகப்படுத்துவதில் உணவிற்கும் உடற்பயிற்சிக்கும் முக்கிய பங்கு இருக்குது. தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு இல்லை அப்படின்னா அது மயக்கத்தையும் சோம்பலையும் ஏற்படுத்தும். விட்டமின் இ உள்ள பருப்புகளையும் பழங்களையும் அதிகமாக சாப்பிடுங்க. மேலும் தினமும் சில உடற்பயிற்சிகளை செய்வதை வழக்கமாக்கிக்கோங்க. அடுத்ததாக புரிந்து கொள்வது. செய்யும் வேலையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் அதில் இறங்கினால் அது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் முதலில் செய்ய வேண்டிய வேலையை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்யும் வேலை கடினமாக இருந்தால் அது நம்மளுடைய மனம் எளிதான வேலையை நோக்கி நாடத் தொடங்கிவிடும். அதனால் பணிகளை செய்ய தொடங்கும் முன்னதாக அந்த பணியை பற்றி ஒரு எளிமையான கட்டமைப்பினை தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடக்கூடாது. எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை முடித்துவிட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நாம் உறுதி எடுத்துக்கணும். அனைவருக்குமே இருப்பது 24 மணி நேரம் தான். அதனால் ஒவ்வொருவரும் ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட நேரத்தை கண்டுபிடித்து மிகவும் சவாலான வேலைகளை இந்த நேரத்தில் செய்து முடிக்கலாம்.